வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னாக்க அது தருவபுரி நாடாளுமன்ற தொகுதியா இருக்குது அதற்கான காரணம் என்னன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு எங்க ஒரு பெருமுனை போட்டி நிலவக்கூடிய தொகுதியா மாறி இருக்குது தருவபுரி தொகுதி இந்த தருமபுரி தொகுதியில நாம வெள்ளனாலும் பரவாயில்ல பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வெற்றி விடக் கூடாது என்பதற்காக தருமபுரியனுடைய கள நிலவரத்தையே தலைக்கிழா மாத்திருக்குது இருக்கக்கூடிய எதிர் வேட்பாளர்களை இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் பத்து இடத்துல போட்டிடுறாங்க அதுல மிக முக்கியமான தொகுதியாக தருமபுரி தொகுதி பார்க்கப்படுகின்றது அதற்கான காரணம் என்னன்னா இதற்கு முன்னாடி இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை வெற்றிக்கணியை பறித்திருக்கின்றது மேலும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை நின்று வெற்றி பெற்ற தொகுதியாக இந்த தருமபுரி தொகுதி பார்க்கப்பட்டது இந்த தொகுதியில திரு அன்புமணி நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அதற்கு மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக சார்பா அந்த தொகுதியில களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய எதிர்தரப்பு வேட்பாளராக திமுகவின் சார்பாக திரு மணி அவர்களும் அவர்களுடைய எதிர்தரப்பு வேட்பாளராக அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய திரு அசோகன் அவர்களும் இவர்களுடைய எதிர்தரப்பு வேட்பாளராக நாம் தமிழ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய திருமதி அபிநயா பொன்னிவளவன் சொல்லிட்டு நான்கு மிக முக்கியமான வேட்பாளர்கள் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில கலந்து இருக்கிறாங்க இதுல நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது முதல் முறையா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத அவர்களாவே ஒரு கணக்கிட்டு கொண்டு நம்மளுடைய வெற்றியை தோல்வியும் நாம நாற்பது தொகுதியில கேண்டிடேட்டை நிறுத்தோம்னு சொல்லிட்டு திருமதி அபிநயா பொன்னிவள்ளன அவர்களை இந்த இடத்துல நிறுத்திருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு டஃப் கேண்டிடேட்டான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அதனால இந்த காம்படிட்டிவ் கேண்டிடேட்ஸ்ல நாம நாம் தமிழ் கட்சி எடுத்துக்க தேவையில்லை ஸோ இங்க காம்படிட்டிவ் கேண்டிடேட்ஸா பார்க்கப்படக்கூடியது பாமகவா திமுகவா அல்லது அதிமுகவான்றதுதான் இந்த மூணு கட்சி தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா விளங்குது இதுல ரெண்டு விஷயமா நம்ம பிரிக்கலாம் தருமபுரி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கட்சி ரீதியாகவும் இன்னொன்னு சமூக ரீதியாகவும் தருமபுரியில மொத்தம் பார்த்தோம் அப்படின்னாக்க மக்கள் தொகை பதினஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இதுல ஆண்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பெண்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு இதர பாலித்தவர்கள் வந்து ஒரு நூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க டோட்டலா கேஸ்ட் பேசிஸ்ல கம்யூனிட்டி பேசிஸ்ல பார்த்தோன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வன்னியர்கள் இருப்பாங்க இரண்டாம் இடத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு முப்பது சதவீதம் இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓசியா இருக்கலாம் பிசியா இருக்கலாம் இன்னும் சமுதாயங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக வெற்றிகாரணியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது சோ இந்த வாக்கு முழுமையா பாமகவுக்கு விடக்கூடாது என்பதற்காக அதிமுக என்ன பண்றாங்கன்னா நாம தோத்தாலும் பரவாயில்ல பாமகவிற்கு இந்த ஓட்டு சொல்லிட்டு ஒரு போகூடாவா திமுகவுக்கு மறைமுக சப்போர்ட் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த வன்னியருடைய வாக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அதாவது பட்டியல் சமுதாயம் அல்லது மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்கன்னா அவர்களுடைய ஓட்டு ஒரு பதினைஞ்சு சதவீதம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஓட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதமும் பாமகவிற்கு வந்தால் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கின்றது ஆனா திமுக என்ன பண்றாங்கன்னா இங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே திமுக வன்னியர்களை கவருகின்றது பணம் கொடுக்கறாங்க கோடி கணக்கில் பணம் கொட்டி எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பகுதிகளில் சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோட இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட செயலாளர் அண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரகசிய கூட்டம் ஒண்ணுமே நடித்திருக்கிறாங்களா இந்த ரகசிய கூட்டத்துல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுமே பங்கெடுத்திருக்கிறாங்க பங்கெடுத்துக்கிட்டு நாங்க விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் பேமெண்ட் கொடுக்கறோம் அதை பத்தி நீங்க நியூஸ் ஸ்பிரெட் பண்ணக்கூடாது உங்களுடைய போக்கஸ் ஃபுல்லாவே பாமக மீது மட்டும்தான் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ரெண்டு மூணு நாள்ல நாங்க எப்படியாவது ஓட்டை சொல்லிட்டு திமுக என்ன பண்றாங்கன்னாக்க ஹிட்டனா பல பலரையுமே வந்து நியமனம் செய்து பணம் பட்டுவாடா பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அதிமுக என்ன பண்றாங்கன்னா அதிமுகவுக்கு இங்க பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு கிடையாது திமுகவா பாமகவான்றதா இங்க வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கக்கூடிய விக்டிரியா ஆனா அதிமுக என்ன பண்றாங்க நாம தோத்தாலும் பரவாயில்ல பாமக வெற்றி பெற்று விட கூடாது என்பதற்காக சமச் பார்ட் ஆஃப் அவங்க பிரிக்கிறாங்க இப்ப அஞ்சு சதவீதம் அல்லது ஆறு சதவீதம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கையும் இதர பிற்பட்ட அல்லது பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஓட்டு ஒரு அஞ்சு பர்சன்டையும் வன்னியர்களுடைய ஓட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பர்சன்டையுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் ஓட்ட தருமபுரி தொகுதியில அதிமுக பிரிக்கிறதுக்கான சூழல் நிலவு அதே போல டஃப் காம்படிவா இருக்கக்கூடிய டிஎன் கேசஸ் பி எம் ஓட்ட ஓட்டர்ஸுமே என்ன பண்றாங்கன்னாக்க டிஎம்கே ஆசை வார்த்தைகளை கூறி நாங்க வந்து உங்களுக்கு தேவையானது செய்யறோம் நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம் பாட்டாளி மக்களுக்கு கட்சி இந்த இடத்துல தேய்ச்சாலுமே கூட ஆளுங்கட்சியா நாங்க தான் இருக்கிறோம் உங்களுக்கு அவங்க தான் பெருசா செய்ய மாட்டாங்க அது மோடி ஆட்சி மத்திய ஆட்சி மாநில ஆட்சி தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹிட் அண்ட் கேம்பெயின்ஸ் பண்றாங்க ஹிட் கேன் வாஷிங்க முன்னெடுத்து வன்னியர் சமுதாய மக்களினுடைய மூலையை செலவு செய்து பாமகவிற்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்ட

அதிமுக தெல்லந்தெளிவா அடிக்கலாம் நாம ஏ நம்ம எப்படி தெயிக்க மாட்டோம் ஆனா நம்மளால முடிஞ்சது இப்ப இங்க எவ்வளவு ஓட்டு இருக்குது இப்ப நம்ம வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் சொல்றோமா அட்லீஸ்ட் ஒரு மூணு லட்சம் நம்ம பிரிக்கணும் அந்த மூணு லட்சம் ஓட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கணும் பாமகவுக்கு நிர்ணயிக்கும் ஆனா வந்தே விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பெரிய அளவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போல திமுக மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாமக மட்டும்தான் இந்த தொகுதியில பல்வேறு விடயங்கள் இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க கடந்த அஞ்சு வருஷத்துல திமுக எதையும் செய்யலன்றதையுமே நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க போட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கூடிய இப்ப இருக்கக்கூடிய முட்டமோடா செந்திலே வந்து இந்த தடவை திமுகவிற்கு பல்வேறு தோல்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து பேக் சோ அடிச்சிருக்கிறார் லிட்ரலி வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி இருக்குது இருப்பினும் இருப்பினும் இந்த மூணு நாள் இந்த மூணு நாள் இன்னைக்கு தேதி பதினாறு நாளையோட கேம்பெயின் முடியுது நாளைக்கு ஆறு மணியோட கேம்பெயின் முடியுது இந்த ரெண்டு நாள் எந்த அளவுக்கு நம்ம கேம்பெயின் தான் பண்ண கூட மக்கள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வழிகளை எடுத்து சொல்லலாம் நாம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுல தீர்க்கமா இருக்கலாம் நாம வந்து தீர்க்கமாக இருந்து இந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ட்ட போயிட்டு எப்படி தெரியுமா அந்த திமுக கேம்பெயின மேற்கொள்றாங்க ஐயோ அவங்க வந்து சாதி வெறி பிடித்த கட்சி அவங்கள பத்திலாம் அவங்களுக்கு தெரியல அவங்க வந்தே விட கூடாது அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட ஒரு தேவையற்ற ஒரு வீணான கருத்தை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டியல் சமுதாய சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்க அரசியலுக்காக தெருவு தேர்ந்தெடுக்கல உங்களுக்கே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நேர்த்தி கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூறுகள்ல இருந்து ரெண்டாயிரங்கள்ல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு வைக்கக்கூடிய ஒரு தொகுதியா நர்வுமுறை இருக்குது ஆனால் பாமகவால் எந்த பிரச்சனையும் அந்த பகுதியில ஏற்பட்டது கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட கலவரத்திலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பின்வாங்கி அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்ததை தவிர்த்து எந்தவித ஒரு சமுதாயத்திற்கும் எதிரான எந்த செயலையும் முன்னெடுக்கவில்லை யோசிச்சு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக திரு அனு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு பதினாலிருந்து அவர் அவர்தான் வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த ஏதோ பிரச்சனை வந்ததா எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான அனைவற்றையுமே செய்து கொண்டிருக்கிறார் ஸோ நீங்க கேண்டிடேட்டை கம்பைன் பண்ணி பாருங்க சௌமியா அன்புமணி நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு படி உங்களுக்கு தேவையானதை செய்வாங்க எதிர்பார்க்கறத விட ஏன்னா அவர்களுக்கு அந்த தொகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனை என்ன வாட் அவர் இஸ்இட் சொல்யூஷன் என்ன என்ன பிரச்சனை இருக்குது என்ன ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சௌமியா அன்புமணி அவர்கள் தன்னுடைய விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சியில பயணிக்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லு திருமதி அபிநயா விடுங்க அவங்க வாழ்த்துக்கள் அவங்க நல்ல ஒரு ஓட் பெறட்டும் இந்த மூணு பேரையுமே ஒப்பிட்டு பாருங்க யார் அவரு இவர் யார் இவங்களுடைய முகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா பரிச்சயப்பட்ட முகமா திமுகவை தேர்ந்தெடுத்து கடந்த ஐந்து வருடத்துல என்ன பதவி சுகத்தவங்க அவங்க பதவி சுகத்தை கண்டாங்க நீங்க என்ன சுகத்தை கண்டிங்க ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது எந்த இடத்துலயுமே பாட்டாளி மக்கள் கட்சியை வஞ்சிக்கக்கூடிய திமுக உங்களை வாழ வச்சதா சரித்திரம் கிடையாது தருமபுரி மக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கோடி கணக்கில் கட்டுக்கட்டாக இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நோட்டு உங்களுடைய ஓட்டை தீர்மானித்து விடாது உங்களுடைய எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் ஒப்பிட்டு பாருங்கள் இதில் யார் உகந்தவர் சிறந்தவர் யார் நமக்கானவர் என்பதை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து உங்களுடைய ஓட்டை நீங்க போடுங்க திமுகவினுடைய சதி செயலும் அதிமுகவினுடைய பின்ரோக செயலும் தருமபுரி மண்ணிலை மண்ணை கவ்வ வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி என்பது தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து தரப்பு சமுதாய மக்களினுடைய வெற்றி என்பதை நீங்கள் உணர வேண்டும் திமுக வருவான் போவோம் அதோட சரி அதிமுக சொல்லவே தேவல் அது அஸ்தமனமாக போகக்கூடிய இயக்கம் ஆனால் பாமக உங்களுக்கான இயக்கம் உங்களுக்கான கட்சி மீண்டும் சொல்றேன் நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல கூகுள்ல எத்துல வேணாலும் போய் சர்ச் பண்ணுங்க தயவு செஞ்சு உங்க மூணு பேர் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய வாக்கை யாருக்கு அளிக்க கூடாது யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதிலே தெளிவடைந்து ஒரு முறை திருமதி சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்